இன்றைய நிகழ்ச்சியில் கேரளத்தின் விடுதலை போராட்ட வீரர் பனம்பில்லி கோவிந்த மேனன் அவர்களை நினைவு கூறுவோம். 1970 மே மாதம் இதே 23 நாள் கோவிந்த மேனன் காலமானார். கோவிந்த மேனன் வைக்கம் சத்தியாகிரகத்தில் தீவிரமாக பங்கேற்றார். பிரஜா மண்டலத்தில் இணைந்த அவர் கேரளத்தில் நிகழ்ந்த புறக்கணிப்பு போராட்டங்களிலும் பங்கேற்றார். 1908 அக்டோபர் மாதம் 1 நாள் கேரளத்தின் திருச்சூரில் மேனன் பிறந்தார். மாணவராக இருந்தபோதே அவர் அரசியலில் ஈடுபட்டார். கேரளத்தில் நிகழ்ந்த சாதிக்கு எதிரான போராட்டமான வைக்கம் சத்தியாகிரகத்தில் அவர் பங்கேற்றார். அரசியலில் மேலும் ஈடுபட்டதால் அவர் பிரஜா மண்டலத்தில் இணைந்தார். பிறகான காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராகவும் மேனன் பணியாற்றியுள்ளார். வழக்கறிஞர் தொழிலை மேற்கொண்ட கோவிந்த மேனன் கொச்சின் சமஸ்தான சட்டசபைக்கு 1935 1938 ஆகிய ஆண்டுகளில் இருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். கொச்சின் அரசாங்கத்தின் அடக்குமுறை கொள்கையை எதிர்த்து அப்பதவியை 1942 ராஜினாமா செய்தார். 1945 கொச்சின் சட்டசபைக்கு அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 கொச்சியின் உணவு அமைச்சராகவும் 1947 அப்போதைய கொச்சின் மாநிலத்தில் முதல்வராகவும் அவர் பணியாற்றினார். அவர் அரசியல் நிர்ணய சபையில் கொச்சின் சமஸ்தானத்து பிரதிநிதியாக செயல்பட்டார். 1949 திருவாங்கூர் கொச்சின் மாநிலம் உருவான போது 1952 மேனன் நிதி மந்திரியாக ஆனார். திருவாங்கூர் கொச்சின் மாநிலத்தின் முதல்வராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். 1962 மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். உணவு, விவசாயம், சமுதாய முன்னேற்றம், கூட்டுறவு ஆகிய துறைகளின் அமைச்சராக பணியாற்றினார். இது மட்டுமல்ல, ரயில்வே, சட்ட மற்றும் சமூக நலம் ஆகிய துறைகளையும் அவர் பொறுப்பேற்று நடத்தினார். 1967 இந்தியாவின் சட்ட அமைச்சராகவும் அவர் இருந்தார். பொது காரியங்களில் பல பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். ஆசிரியர்களின் அந்தஸ்தை உயர்த்துவதற்கும் மற்றவர்களின் உடைய பொருள்களுக்கு ஆதரவாகவும் வாய்ப்பற்றவர்களுக்கு ஆதரவாக பேசுபவராகவும் அவர் அறியப்பட்டார். இந்தியா சார்பாக சர்வதேச கருத்தரங்குகள் பலவற்றில் அவர் பங்கு பெற்றுள்ளார். 1970 அவர் காலமாகும் வரை நாட்டுக்கு சேவை புரிந்து கொண்டிருந்தார். அந்த தேசியவாதிக்கு நமது வணக்கங்கள். இதே 23 மே 1947 அன்றுதான் மாபெரும் கலாச்சார நாடான இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் அப்போதைய கவர்னர் ஜெனரல் லார்ட் மவுண்ட் பேட்டனின் பயங்கரமான திட்டத்தை பிரிட்டிஷ் அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது. 1947 மார்ச் மாதம் 22 தேதி லார்ட் மவுண்ட் பேட்டன் இந்தியா வந்தடைந்தார். இந்திய தலைவர்களுடன் கலந்தாலோசித்த பிறகு டிக்கி பறவை திட்டம் என்று அறியப்படும் ஒரு திட்டத்தை அவர் உருவாக்கினார். அவரது ஊழியர்களின் தலைமை பொறுப்பில் இருந்த லார்ட் இஸ்மி அவர்களை இங்கிலாந்துக்கு இந்த திட்டத்துடன் மே 2 தேதி அனுப்பி வைத்தார். அந்த திட்டத்தை தான் பிரிட்டிஷ் அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது. இந்த திட்டத்தின்படி பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய அதிகாரத்தை 2 தொடரும் அமைப்புகளுக்கு, அதாவது காங்கிரஸும் முஸ்லீம் லீகுக்கும், மாற்றி தருவது என்பதாக இருந்தது. அதே சமயம் நில அமைப்பு திட்டப்படி பிரிட்டிஷ் பொது நல அமைப்பில் இந்தியாவும் பாகிஸ்தானும் குடியேற்ற நாடுகளாக தொடர்ந்து இருக்கும் என்பது அத்திட்ட அம்சங்களுள் ஒன்று. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் 559 இந்திய சமஸ்தானங்களையும் இந்த 2 நாடுகளுக்கும் மாற்றாது. இந்தியாவில் இருந்த இந்திய சமஸ்தானங்கள் இந்த 2 நாடுகளுக்குள் ஒன்றுடன் இணைய உரிமை உண்டு. 3 வாய்ப்பும் அவர்களுக்கு இருந்தது. 2 இணையாமல் தொடர்ந்து சுதந்திரமாக நீடிப்பதற்கும் வாய்ப்புகள் திறந்து இருந்தன. இந்திய தலைவர்கள் இந்த அம்சத்தை எதிர்த்தனர். பல சிறிய நாடுகள் உருவாவதற்கான வாய்ப்பை இந்த திட்டம் வழங்கிவிடும் என்று இந்திய தலைவர்கள் அஞ்சினர். இன்றைய நிகழ்ச்சியில் உன்னுமான் சிங் அவர்களையும் நினைவு கூறுவோம். 1857 நடந்த முதல் இந்திய விடுதலை போரில் இவர் பங்கேற்றவர். சிங்
ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். சுதந்திர செயற்பாட்டாளர்களுடன் இணைவதற்காக இவர் அப்பணியில் இருந்து விலகினார். பல சமயங்களில் பிரிட்டிஷாருக்கு எதிராக இவர் போரிட்டார். சுதந்திரமான செயற்பாட்டாளர்களுக்கு பண உதவியையும் வழங்கினார். கம்பெனி துருப்புகளால் சிங் பிடிக்கப்பட்டு பிரிட்டிஷாருக்கு எதிராக கலகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை செய்யப்பட்டார். 1857 இரும்பு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார். அந்தமான் தீவுகளில் 1857 மே மாதம் 23 சிறையில் இருக்கிறபோது இவர் காலமானார். இந்த மண்ணின் மாபெரும் மைந்தனுக்கு நமது வணக்கங்கள்.